கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக இயேசுவின் இனிய நாமத்தில் நான் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. எந்த நாளிலும் கூட இந்த ஆன்லைன் ஆராதனையிலே நாம் இணைந்து ஆராதிக்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். கிருபையுள்ள நல்ல தகப்பனே, ஸ்தோத்தரிக்கிறேன், நமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த புதிய நாளுக்காக, இந்த புதிய மாதத்திற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கடந்த மாதம் முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தின எங்கள் தேவாதி தேவன், இந்த புதிய மாதத்திலும் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்த நீர் போதுமானவர். எங்கள் கிருபையுள்ள தேவன், கிருபையாக எங்களை வழிநடத்தும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட துணையாளராய் நீர் கடந்து வருவீராக. இந்த நாளின் ஆராதனை துவக்கம் முதல் முடிவுரை நம்முடைய மகிமையுள்ள பிரசன்னத்தால் நிரப்பி வழிநடத்தும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. நாங்கள் பாடுகிற பாடல்கள் ஒவ்வொன்றிலும் உம்முடைய ஜீவன் இருக்கட்டும். ஆண்டவரே, தகப்பனே, உம்மை உயர்த்துகிற இருதயத்தையும் உம்மை உயர்த்துகிற நாவையும் தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து எங்களை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் தகப்பனே, கிருபை சொல்ந்து கொள்ளட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தகுதியல்லோ துதித்திடுவேன் இயேசுவை, துதிப்பதேன் தகுதியல்லோ துதித்திடுவேன் இயேசுவை. வேதம் நிறைந்த இதயம் தந்தா, ஜெபம் நிறைந்த நேரம் தந்தா, கண்ணீர் நிறைந்த கண்கள் தந்தா, கருணை நிறைந்த கரம் தந்தா. துதிப்பதேன் தகுதியல்லோ துதித்திடுவேன் இயேசுவை. சொல்லி துதிக்கலாமா? துதிப்பதேன் தகுதியல்லோ துதித்திடுவேன் இயேசுவை. வியாதி நேரத்தில் வல்லமை தந்தா, சோதனை நேரத்தில் ஜெயம் தந்தா, கைவிட்ட நேரத்தில் ஜீவன் தந்தா, ஆரோக்கிய நேரத்தில் நடக்கும் தந்தா. துதிப்பதேன் தகுதியல்லோ துதித்திடுவேன் இயேசுவை. துதிப்பதேன் தகுதியல்லோ துதித்திடுவேன் இயேசுவை. மனதில் நிறைந்த மகிழ்ச்சி தந்தா, பார்வை நிறைந்த தூய்மை தந்தா, சிந்தனை நிறைந்த ஊழியம் தந்தா, செயல் நிறைந்த திட்டம் தந்தா. துதிப்பதே என் தகுதியல்லோ துதித்திடுவேன் இயேசுவை. துதிப்பதே என் தகுதியல்லோ துதித்திடுவேன் இயேசுவை. ஆபத்து நேரத்தில் அடைக்கலம் தந்தா, பலவீன நேரத்தில் பலன் தந்தா, செய்தி நேரத்தில் தூது தந்தா, பாடிய நேரத்தில் பரவசம் தந்தா. துதிப்பதே என் தகுதியல்லோ துதித்திடுவேன் இயேசுவை. ஓ, துதிப்பதே என் தகுதியல்லோ துதித்திடுவேன் இயேசுவை. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாலுமை நான் துதிப்பேன் இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆமென். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாலுமை நான் துதிப்பேன் இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். சொல்லும் எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா. தாய் தந்தை நீரே, தாய் தந்தை நீரே, தாதையும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாதையும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாலுமை நான் துதிப்பேன் ஆமென். இயேசுவே, உம்மை நான் துதி
துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன் ஆமென் இயேசுவே நீ நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன் ஓ சாட்சி நிறைந்த ஜீவியம் தந்தா சத்தியம் நிறைந்த சபை தந்தா இயேசுவில் நிறைந்த ஞானம் தந்தா ஒளி நிறைந்த வழி தந்தா துதிப்பதே என் தகுதியல்லோ துதித்திடுவேன் என் இயேசுவை துதிப்பதே என் தகுதியல்லோ துதித்திடுவேன் என் இயேசுவை ஹல்லேலூயா ஆண்டோடு நாம மகிமைப்படுவதாக துதித்து தேவாதி தேவனை தொடர்ந்து நாம் மகிமைப்படுத்த போகிறோம் உன்னுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஹல்லேலூயா 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 நீரின் பலனும் என் கேடகமாக இருக்கிறேன் என்று சொல்லி தாவீது அநேக சங்கீதங்களில் நான் உண்மையே நம்பியிருக்கேன் ஆண்டவர் என்று சொல்லி தேவனை துதிக்கிறதை நாம் பார்க்க முடியும். நாமும் கூட இந்த பாடலை பாடி தேவனை துதிக்கப் போகிறோம். நீரின் பலனும் என் கேடகமும்மா உண்மையே நம்பியிருக்கிறேன் என்று சொல்லி சொல்லி துதிக்கலாமா? நீரின் பலனும் என் கேடகமாம் உம்மை தான் நம்பியிருந்தே நீரன் பலனும் என் கேடகமாம் உம்மை தான் நம்பியிருந்தே சகாயம் பெற்றேன் உதவி பெற்றேன் பாடி உம்மை துதிப்பேன் சகாயம் பெற்றேன் உதவி பெற்றேன் பாடி உம்மை துதிப்பேன் உம்மை போற்றுவேன் உம்மை உயர்த்துவேன் உம்மை பாடுவேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை போற்றுவேன் உம்மை உயர்த்துவேன் உம்மை பாடுவேன் உம்மை ஆராதிப்பேன் துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே நன்றி நன்றி ஐயா என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே நன்றி நன்றி ஐயா விடுவித்து என்னை மீட்டவரே நன்றி நன்றி ஐயா விடுவித்து என்னை மீட்டவரே நன்றி நன்றி ஐயா உம்மை போற்றுவேன் உம்மை உயர்த்துவேன் உம்மை பாடுவேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை போற்றுவேன் உம்மை உயர்த்துவேன் உம்மை பாடுவேன் உம்மை ஆராதிப்பேன் துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே நன்றி நன்றி ஐயா என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே நன்றி நன்றி ஐயா போஷித்து என்னை உயர்த்தினீரே நன்றி நன்றி ஐயா போஷித்து என்னை உயர்த்தினீரே நன்றி நன்றி ஐயா உம்மை போற்றுவேன் உம்மை உயர்த்துவேன் உம்மை பாடுவேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை போற்றுவேன் உம்மை உயர்த்துவேன் உம்மை பாடுவேன் உம்மை ஆராதிப்பேன் துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே நீரன் பலனும் என் கேடகமாம் உம்மை தான் நம்பியிருந்தே நீரன் பலனும் என் கேடகமாம் உம்மை தான் நம்பியிருந்தே சகாயம் பெற்றேன் உதவி பெற்றேன் பாடி உம்மை துதிப்பேன் ஆமென் ஹல்லேலூயா சகாயம் பெற்றேன் உதவி பெற்றேன் பாடி உம்மை துதிப்பேன் உம்மை போற்றுவேன் உம்மை போற்றுவேன் உம்மை உயர்த்துவேன்
பாடுவேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை போற்றுவேன் உம்மை உயர்த்துவேன் உம்மை பாடுவேன் உம்மை ஆராதிப்பேன் துதி கன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே ஹல்லேலூயா நீர் ஒருவரே எல்லா கனத்துக்கு எல்லா மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அன்று நாம் மகிமைப்படுவதாக நாம் யாவரும் ஒரு பாடலை பாடி சற்று நேரம் அப்படியே நாம் ஆராதனைக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம் எங்களோடு கூட இணைந்து நீங்கள் துதித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நிச்சயமாக நான் நம்புகிறேன் இந்த பாடல்கள் உங்களை உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி விசுவாசிக்கிறேன் பாடி தேவனை மகிமைப்படுத்தலாம் தொடர்ந்து தேவனை துதிப்போமாம் ஹல்லேலூயா யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவே என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவே ஹல்லேலூயா கரங்களை தட்டி பாடி தேவனை மகிமைப்படுத்த போகிறோம் எங்களோடு கூட இணைந்து ஆண்டவர் ஆராதிக்க உங்களை அன்போடு கூட நான் கேட்கிறேன் பாடி துதித்து மகிமைப்படுத்தலாம் யெகோவா ஷாலோம் யெகோவா ஷம்மா யெகோவா ரூவா யெகோவா ராபா என்று சொல்லி துதிக்கலாமா ஹல்லேலூயா நன்றி ஆமென் யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவே என் கர்த்தாதி கர்த்த செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன் சொல்லுமா யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன் என் கர்த்தாதி கர்த்த செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன் யெகோவா ஷாலோம் யெகோவா ஷாலோம் யெகோவா ஷம்மா ஆமென் யெகோவா ரூவா ஓ ஹல்லேலூயா துதிக்கலாமா யெகோவா ஷாலோம் யெகோவா ஷம்மா யெகோவா ஷம்மா யெகோவா ரூவா யெகோவா ராபா ஓ யெகோவா தேவருக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவே என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன் கரங்களை தட்டி பாடலாமா யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன் என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன் அல்லேலூயா என்னை நீரே கண்டீரையா எக்கும் எல்லாம் தீர்த்தீரையா நன்றாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகம் எல்லாம் தீர்த்தீரையா சொல்லுமா ஓ எல்ரோய்க்கு அல்லேலூயா என்னை நீரே கண்டீரையா எக்கும் எல்லாம் தீர்த்தீரையா நந்தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகம் எல்லாம் தீர்த்தீரையா ஓ யெகோவா ஷாலோம் யெகோவா ஷம்மா யெகோவா ரூவா ஹல்லேலூயா யெகோவா ஷாலோம் ஆமென் சொல்லுங்க யெகோவா ஷம்மா துதிங்க ஹல்லேலூயா யெகோவா ரப்பா ஓ யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவே கத்தாதி கத்து செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன் கரங்களை தட்டி துதிக்கலாமா யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன் என் கத்தாதி கத்து செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன் நீங்க தாங்க சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க நீங்க தாங்க உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க எல்சடாயும் நீங்க தாங்க சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க ஓ எபினேஸ்வரம் நீங்க தாங்க உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க எலோகிம் எலோகிமும் நீங்க தாங்க என்றும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவீங்க இம்மானுவேல் நீங்க தாங்க மண்ணில் வந்த தேவன் நீங்க இன்றும் என்றும் பாடுவேங்க ஓ யெகோவா ஷாலோம்
என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். கரங்களை தட்டி துதிக்கலாமா? யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். ஓ தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். உப்பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். சீடரின் கால்களை கழுவினவர் செந்நிறால் என் உள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர் செந்நிறால் என் உள்ளம் கழுவிடுமே. சொல்லுமா? பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருவே. துயரங்கள் தாங்கிட பலன் தாருவே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். யாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். அமேன். ஹல்லேலூயா. ரே கபாலா துரா சகபா. அமேன். உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் என்ன செய்ய வேண்டும், கத்தாதி கத்தரும் புகழ் பாட வேண்டும். ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் என்ன செய்ய வேண்டும், கர்த்தாதி கர்த்தரும் புகழ் பாட வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் சற்று நேரம் ஆண்டவரை துதிக்கலாம். அப்படியே தகப்பனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் தேவாதி தேவனே, ஹல்லேலூயா. கூடான கோடி தூதர்கள் எப்போதும் உம்மை பரிசுத்தர் 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 என்று துதித்து கொண்டே இருக்கிறார்களே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் மகிமையுள்ள தகப்பனே, ஹல்லேலூயா. நீர் சொல்ல ஆக்கும், நீர் கட்டளையில நிற்கும் அப்பா. உம்முடைய வார்த்தையை கேட்டு காற்றும் கடலும் ஆண்டவரே தகப்பனே உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுத்ததே. ஓ இறையாதே அமைதலாயிரு என்று சொன்ன பொழுது, ஓ ஹல்லேலூயா, காற்றும் கடலும் உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுத்ததே. நீர் சர்வ வல்லவர், நீர் சர்வ வல்லவர் அப்பா. ஓ ஹாதுனமா ரிகாலாபா ரதனமா ரைஷா காலாதரபாரபா. தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மோசே செங்கோலை ஆண்டவரே தகப்பனே செங்கடலுக்கு நேரே நீட்டின பொழுது செங்கடல் இரண்டாய் பிளந்ததே. ஆண்டவரே நீர் சர்வ வல்லவர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் யோர்தானை பிளந்த தேவன். ஆண்டவரே நீர் ஹல்லேலூயா தேவன். ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம். ஆண்டவரே வானத்து மன்னாவினால் ஒவ்வொரு நாளும் இஸ்ரவேலரை 40 ஆண்டு காலம் போஷித்தீரே. நீர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு பெரியவர் அப்பா. லட்சக்கணக்கான இஸ்ரவேலரை போஷிக்க வல்லவராக இருந்தீரே. எங்களை போஷிக்க நீர் போதுமானவர், எங்களை நடத்த நீர் போதுமானவர். உம்முடைய நாமத்தை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா தகப்பனே, ஹல்லேலூயா. நீர் பெரியவர், நீர் பெரியவர், 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 பெரியவர் ஆண்டவரே தகப்பனே. உம்மை ஆண்டவரை துதித்துக் கொண்டே ஆண்டவரை இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம் அப்பா. ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் போதாது. உம்முடைய அன்பை சொல்ல, உம்முடைய வார்த்தையை புகழ ஆண்டவரே தகப்பன, ஆயிரம் ஆண்டுகள் இருந்தாலும் போதாது. இன்னிலடங்காத நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறவர் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா தகப்பனே அப்பா. இஸ்ரவேலுக்கு முன்பதாக யோர்தான் குறுக்கே நின்ற பொழுது யோர்தானை பிளந்து
ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹாலலூயா. ஆசாரியர்கள் நம்முடைய உடன்படிக்கையை சுமந்து கொண்டு யோர்தானிலே கால் வைத்த பொழுது அந்த யோர்தான் நின்றதே இஸ்ரவேலரை ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே வழி நடத்தின தேவன். எங்களுக்கு எதிரே நதி போன்று புரண்டு வருகிற பிரச்சனைகளை மாற்ற நீர் வல்லவர். உமக்கு நன்றி. வி தேங்க் யூ லார்ட். ஹாலலூயா. வி தேங்க் யூ ஜீசஸ். ஆமென். தேவாதி தேவனை என்னோடு கூட சேர்ந்து பாடி துதிப்பீர்களா? யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாரங்களோ, யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாரங்களோ, எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில், எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில், எண்ணி எண்ணி துதி செய்வாய் என்னில் அடங்காத கிருபைகளுக்காய், என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே, என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே, எண்ணி எண்ணி துதி செய்வாய் உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பே பதறாதே, உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பே பதறாதே, கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே, கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே, எண்ணி எண்ணி துதி செய்வாய் என்னில் அடங்காத கிருபைகளுக்காய், என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே, என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே, எண்ணி எண்ணி துதி செய்வாய் உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்த்திடாதே, உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்த்திடாதே, உன்னை அழைத்தவர் உண்மை தேவன் அவர் தாசக்கு நீதியவர், உன்னை அழைத்தவர் உண்மை தேவன் அவர் தாசக்கு நீதியவர், எண்ணி எண்ணி துதி செய்வாய் என்னில் அடங்காத கிருபைகளுக்காய், என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே, என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே, எண்ணி எண்ணி துதி செய்வாய். ஹல்லேலூயா. தகப்பனே, எத்தனையோ ஆண்டவரே யோர்தான் போன்ற பிரச்சனைகள் புரண்டு வந்த பொழுது எங்களோடு கூட நின்றீரே, உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே இஸ்ரவேலரோடு கூட இருந்த தேவன், இஸ்ரவேலரோடு கூட இருந்தவர் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆண்டவரே தகப்பனே, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறது போல் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கை நடந்தால் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறப்பா, நல்ல மேய்ப்பராய் நீர் எங்களோடு கூட இருக்கிறப்பா, புல்லுள்ள இடங்களில் எங்களை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறேன், அமர்ந்த தண்ணீரண்டையில் எங்களை கொண்டு போய் விடுகிறவராய் எங்களோடு கூட இருக்கிறப்பா, எங்கள் ஆத்மாவை தேற்றுகிறவராக, எங்களை நீதியின் பாதையிலே நடத்துகிறவராக, எங்களோடு கூட இருந்து நடத்துகிற நல்ல நேஸ்தரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் நிற்கிற இந்த பூமி அழிந்து போனாலும் ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம் உம்முடைய வார்த்தை ஒரு நாளும் அழியாது. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் உம்முடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒழிந்து போவதில்லையே. அப்படிப்பட்ட உன்னதமான வார்த்தை எங்களுக்காய் தந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. வி தேங்க் யூ ஜீசஸ். வி தேங்க் யூ மாஸ்டர். தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா.
நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி, உங்கள் பேரில் நான் நினைத்திருக்கிற நினைவுகள் நன்மைக்கு எதுவானவைகள், அவைகள் தீமைக்கு எதுவானவைகள் அல்ல, அவைகள் சமாதானத்துக்கு எதுவானவைகள் என்று சொல்லி உடைய வார்த்தை சொல்லியிருக்கிறபடி, ஆண்டவரே தகப்பனை எதிர்பார்த்திருக்கிற முடிவை தர வல்லவராக இருக்கிறேன் ஆண்டவர். இந்த செப்டம்பர் மாதத்திலும் ஆண்டவர் நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற நன்மைகளை எங்களுக்கு தந்து எங்களை ஆதரிக்க நீர் வல்லவராக இருக்கிறீர். இந்த செப்டம்பர் மாதத்திலும் நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவுகளை ஆண்டவர் எங்களுக்கு தந்து எங்களை சந்தோஷத்தால் உற்சாகத்தால் நிரப்ப நீர் போதுமானவராக இருக்கிறீர். ஓமக்கு நன்றி. ஹல்லேலூயா. சொல்லி தேவனை துதிக்கலாமா? என்னோடு கூட சேர்ந்து துதிப்பீர்களா? எதிர்பார்த்த முடிவை தருபவரே என்று சொல்லி உமக்கு நன்றி. ஓ வி தேங்க் யூ ஜீசஸ். உமக்கு நன்றி ஆண்டவரே. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. ஏகோவாயிரே, ஏகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீர். ஏகோவாயிரே, ஏகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீர். பலத்தால் செய்ய முடியாதையா? பராக்கிரமம் ஒன்றும் என்னில் இல்லையா? பலத்தால் செய்ய முடியாதையா? பராக்கிரமம் ஒன்றும் என்னில் இல்லையா? பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியால் செய்து முடிப்பீர். பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்லவும், ஆவியால் செய்து முடிப்பீ. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. ஏகோவாயிரே, ஏகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீர். ஏகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீர். என்னில் நற்கிரியை தொடங்கியவர் குறித்த அந்நாள் மட்டும் நடத்திடுவீர். என்னில் நற்கிரியை துவங்கினவர் கிறிஸ்துவின் நாள் மட்டும் நடத்திடுவே. சகலத்தையும் நீ செய்ய வல்லவர், எப்படியும் செய்து முடிப்பீ. சகலத்தையும் நீ செய்ய வல்லவர், செய்து முடிப்பீ. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. ஓ தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. ஏகோவாயிரே, ஓ ஏகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீர். சொல்லுமா? ஆமென். ஏகோவாயிரே, ஓ எல்லாமே செய்து முடிப்பீ. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சொல்லுமா? எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி. என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஹல்லேலூயா. நம்முடைய பாதைகள் இருள் நிறைந்து போனால், அந்தகாரம் சூழ்ந்து கொண்டால், பாதை காட்டுகிற தேவன் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. நம்மை வழி நடத்துகிற தேவன் நமக்கு உண்டு. எல்லோரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அந்த வார்த்தைகளை நோடு கூட சேர்ந்து சொல்லி தேவனை துதிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். ஹல்லேலூயா. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும்,
வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஓ நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சொல்லுமாமே, நம்புவேன் உம்மை தானே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை தவிர நாங்கள் எங்கு செல்லுவோம் அப்பா? ஹல்லேலூயா. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கை என் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒரு. சொல்லுமா ஆமென். நம்புவேன் ஒருவரை, நம்புவேன், நான் நம்புவேன் என் இயேசு. ஹல்லேலூயா. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஹல்லேலூயா. தகப்பனே, உம்மை மாத்திரமே நம்பி இருக்கிறோம் என்று எல்லாரும் வலதுகரத்தை உயர் ஆண்டவர் பார்த்து சொல்வீர்களா? ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாரும் விட்டு கடந்து சென்ற போது, இது கடினமான உபதேசம், யார் இதை பின்பற்றுவார்கள்? எல்லோரும் இயேசுவை விட்டு விலகி போனார்கள், எல்லோரும் இயேசுவை விட்டு ஓடி போனார்கள். உங்களுடைய அன்பின் சீசர்களை பார்த்து ஆண்டவர் கேட்டார், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? அவர்கள் சொன்னார்கள். பேதுரு சொன்னார், நாங்கள் வேறு எங்கு செல்வோம் அப்பா? உம்மை தவிர எங்களுக்கு யார் உண்டு? ஹல்லேலூயா. உம்மை தவிர வேறு யார் உண்டு ராஜா? உம்மை விட்டு நாங்கள் எங்கு செல்ல முடியும்? ஜீவன் உள்ள வார்த்தைகள் உம்மிடத்தில் இருக்கிறதே. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே. We thank you Jesus. Hallelujah. ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, ஹல்லேலூயா. உம்மையே பற்றி கொள்கிறோம், நாங்கள் உண்மையே சார்ந்து கொள்கிறோம். நான் உண்மையே பற்றி கொள்கிறேன் அப்பா. சொல்லும் ஆண்டவரை பார்த்து ஹல்லேலூயா. We thank you Lord. உமக்கு நன்றி. We thank you Jesus. எனது விளக்கு எரிய செய்தி, இரவை பகலாக்கி நீ. ஓ எனது விளக்கு எரிய செய்தி, இரவை பகலாக்கி நீ. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பே, எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? ஆண்டவரே, தகப்பனே, என்னை கரம் பிடித்து தூக்கிய நேசரே, ஆண்டவரே, உமக்காய் எப்போதும் நான் ஓடிக்கொண்டே இருப்பேன் அப்பா. உம்மை மாத்திரமே நான் பற்றி கொண்டிருப்பேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. We thank you Lord. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட அனுபவம் உண்டு? துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினி, பெரியவனாக்கினி, உமது காருண்யதா. குனிந்து தூக்கினி, பெரியவனாக்கினி, உமது காரு.
உடையவனாக்கி நீரே உமது காருண்யத்தால் பெரியவனாக்கி நீரே குனிந்து தூக்கி நீரே பெரியவனாக்கி நீரே உமது காருண்யத்தால் தகப்பனே கிருபையில் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன்ப்பா. தகப்பனே இந்த அருமையான ஆண்டவரே ஹாலலூயா காலை நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே ஹாலலூயா ஆண்டவரே. தகப்பனே கடந்த மாதம் முழுவதும் எங்களோடு கூட இருந்து நடத்தி எங்களை பாதுகாத்து இந்த பூமி முழுவதையும் காரிருள் மூடி இருந்தாலும் பூமி முழுவதையும் இருள் மூடி இருந்தாலும் ஆண்டவரே தகப்பனே உம்முடைய பிள்ளைகளாக எங்களுடைய வாழ்க்கையில் நீர் உம்முடைய வெளிச்சத்தை தந்து ஆண்டவரே எங்கள் இருளை எல்லாம் அகற்றி ஆண்டவரே உமக்காய் பிரகாசிக்க செய்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்கள் விளக்கை அணைந்து போகாமல் ஆண்டவரே தகப்பனின் மங்கி எரிகிற திரியை நீர் அணையாதவர் என்று சொல்லி உம்மை குறித்து வேதம் சொல்கிறது ராஜா. மங்கி எரிந்து கொண்டிருந்த எங்களுடைய வாழ்க்கை பிரகாசம் உள்ள வாழ்க்கையை மாற்றினீரே உமக்கு நன்றி நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே. இப்போதும் கூட விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் உடைய சமூகத்துக்கு வந்திருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்காக ஜபிக்கிறேன். அவருடைய வேண்டுதலை கர்த்தர் அங்கீகரிப்பீராக. அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவுகளை தேவன் அவர்களுக்கு தருவீராக. ஆண்டவர் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை தேவன் அவர்களுக்கு செய்வீராக. மகிமையான காரியங்களை செய்யும், மகத்துவமான காரியங்களை செய்யும், அற்புதமான காரியங்களை செய்யும். ஆண்டவரே தகப்பன் உடைய நாமத்தை உயர்த்த தேவன் அவர்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. ஆசீர்வதிங்க ராஜா, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எங்கள் தேவைகளையெல்லாம் சந்திங்க. இந்த செப்டம்பர் மாதத்தில் நிறைய காரியங்களை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம், அநேக நன்மைகளை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம், ஆசீர்வாதங்களை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம், கிருபைகளை உம்முடைய தயவை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். உடைய தயவினால் எங்கள் வாழ்க்கை நிரம்பட்டும் அப்பா. உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆசீர்வதியும் எல்லா கனம் எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ். ஒரு சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். சங்கீதம் 36. கர்த்தருடைய தாசனாகிய தாவீது ராக தலைவனுக்கு ஒப்புவித்த ஒரு சங்கீதம். துர்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும். அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. அவன் தன் அக்கிரமம் அருவறுப்பானதென்று காணப்படும் அளவும் தன் பார்வைக்கு ஏற்றபடி தனக்குத்தானே இச்சகம் பேசுகிறான். அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமம் வஞ்சகமும் உள்ளது. புத்தியாய் நடந்து கொள்வதையும் நன்மை செய்வதையும் விட்டுவிட்டான். அவன் தன் படுக்கையின் மேல் அக்கிரமத்தை யோசித்து நல்லதல்லாத வழியில் நிலைத்து பொல்லாப்பை வெறுக்காதிருக்கிறான். கர்த்தாவே, உமது கிருபை வானங்களில் விளங்குகிறது, உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தம் எட்டுகிறது. உமது நீதி மகத்தான பர்வதங்கள் போலவும் உமது நியாயங்கள் மகா ஆழமாகவும் இருக்கிறது. கர்த்தாவே, மனுஷரையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறீர். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது! அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையையும் செம்மையான இருதயம் உள்ளவர்கள் மேல் உமது நீதியையும் பாராட்டியருளும். பெருமைக்காரரின் கால் என் மேல் வராமலும் துன்மார்க்கருடைய கை என்னை பறக்கடியாமலும் இருப்பதாக. அதோ அக்கிரமக்காரர் விழுந்தார்கள், எழுந்திருக்க மாட்டார்கள், தள்ளுண்டு போனார்கள். ஹல்லேலூயா. அன்றைய நாம் மயம்படுவதாக. பாருங்கள், தாவீது சொல்கிறாரு, உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவருடைய தாகத்தை தீர்க்கிறீர், ஜீவ ஊற்றும் இடத்தில் இருக்கிறது உம்முடைய வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய ஆண்டவர் அவருடைய வெளிச்சத்தினால் இந்த நாளிலும் கூட இந்த மாதத்திலும் தேவன் நம்முடைய வாழ்க்கையையும் ஜீவிதத்தையும் தேவன் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். ஒரு நிமிடம் கண்களை மூடி, ஆண்டவரே தகப்பன், உம்முடைய பேரின்ப நதியினால் எங்கள் தாகத்தை தீர்த்து உம்முடைய ஜீவ ஊற்றினால் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை நிரப்பி உம்முடைய வெளிச்சத்தை எங்கள் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணும். ஆண்டவரே, உம்முடைய மகிமை எங்கள் மேல் பிரகாசிக்கட்டும் என்று சொல்லி கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாமா? கிருபையுள்ள தகப்பனே, இந்த சங்கீதத்தை நாங்கள் வாசிக்கிறபடி ஆண்டவர் உம்முடைய ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினாலே நீரங்களை திருப்தியாக்குவீராக ராஜா. ஆண்டவர், நீரங்களை பூரணப்படுத்துகிற தேவன், பூரண ஆசீர்வாதங்களால் எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறவர், ஆண்டவர் நிறைவுள்ளவர்களாக எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிற தேவன் தகப்பனே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உம்முடைய ஜீவ ஊற்று ஆண்டவரே எங்கள் வாழ்க்கைக்குள் பாய்ந்து வரட்டும் அப்பா. எங்கள் தாகங்கள் ஆண்டவரே தீர்க்கப்படட்டும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய மகிமை எங்கள் மேல் உதிக்கட்டும் அப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க
ஆண்டவர் உம்முடைய வெளிச்சத்தை நாங்கள் ஜனங்களுக்கு பிரகாசிக்கத்தக்கதாக, ஆண்டவர் உம்முடைய மகிமையை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக, உம்முடைய மகிமையின் ஆண்டவர் பிரகாசம் எங்கள் முகத்தின் மேல் கடந்து வரட்டும். ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யும், மகத்துவமான காரியங்களை செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? நிச்சயமாய் நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன். நம்முடைய தேவன் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் ஆண்டவர் கிருபையாய் சீக்கிரத்தில் நாம் சபையாய் கூடி ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இந்த லாக்டவுன் இருந்து கொண்டே இருக்கிறது. எனவே இடையில் ஏதாவது ஒரு நாளில் நம்ம கூடி தேவனை ஆராதித்தால் அது சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தர்களை நான் விசுவாசிக்கிறேன். எனவே உங்களுக்கும் அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் பேசும்படி அன்பாய் கேட்கிறேன். ஒரு இடையில் நம்ம ஒரு மிட் வீக் சர்வீஸு, ஒரு இடைப்பட்ட நாளில் ஒரு காலையில் நம்ம ஒரு 7 மணி முதல் ஒரு 8:30 வரைக்கும், இல்லை ஒரு 8 மணி முதல் ஒரு 9:30 வரைக்கும் நாம் ஒரு ஆராதனை வைத்தால் நன்றாக இருக்கும். அதை குறித்து நீங்கள் என்னோடு கூட நீங்கள் பேசும்படி உங்களை அன்பாய் நான் கேட்கிறேன். நம் கூடி ஆராதிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் பல இடங்களிலே தூரமான இடங்களில் இருக்கிறோம், அதுதான் ரொம்ப சிரமமான காரியம். ஆகிலும் இந்த தடைகளை எல்லாம் தாண்ட தேவன் நமக்கு கர்த்தர் இந்நாள் வரைக்கும் உதவி செய்தார், இனிமேலும் நிச்சயமாக உதவி செய்வாராக. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் ஒரு விசேஷமான தேவனுடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். எழும்பி பிரகாசிக்க செய்யும் கர்த்தர் என்ற தலைப்பிலே நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். நம்முடைய ஆண்டவர் நம்ம எழும்பி பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். ஆண்டவருடைய பரிசுத்த மூல நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய வாழ்க்கை தேவன் ஆண்டவர் நாம் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கும்படி தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதி இயேசாயா 60:1 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. செய்திக்குள்ளே போவதற்கு முன்பதாக ஒரு வேடிக்கையான ஒரு சம்பவத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். அமெரிக்க தேசத்தில் வெகு நாட்களுக்கு முன்பதாக, ஆண்டுகளுக்கு முன்பதாக, எலக்ட்ரிசிட்டிலாம் வர்றதுக்கு முன்னாடி அங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த ரயில்வே ட்ராக்கில் லைட் மேன் இருப்பாங்க. சில கிராசிங் இருக்கும், அந்த கிராசிங்கில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கேட் எதுவும் இருக்காது. அப்படி பாதுகாப்பற்ற அந்த கேட்டுகளில் இரவு நேரங்களில் ட்ரெயின் வரும்போது தூரத்துலேருந்து வருகிற வாகனங்களுக்கு அந்த ட்ரெயின் வருவது தெரியாது. ஸோ அப்படிப்பட்ட நேரங்களிலே அந்த லைட் மேன் வந்து அவர்கள் விளக்கை காண்பித்து கொண்டிருப்பார்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அப்படி ஒரு ட்ராக்ல கிராசிங்கில் ஒரு வாகனம் விபத்துக்குள்ளாகி பெரிய ஆபத்தங்கே நேரிட்டது. இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த லைட் மேன் மேலே உடனே கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டது. இவர் லைட் காட்டலை, விளக்கை காட்டலை, அதுதான் பிரச்சனை என்று சொல்லி இவர் மேலே கேஸ் திரும்பியது. அந்த கேஸ் ஹியரிங் வந்தப்போ அந்த ஸ்டேஷன் பக்கத்து ஸ்டேஷன் மாஸ்டர் எல்லாருக்கும் ரொம்ப பயம், என்னடா இவன் வேறு ஏதாவது சொல்லி நம்மளை பிரச்சனையில் மாட்டி விட்டுருவானோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பல கேள்விகள் ஒரு இடத்துல கேட்கப்படும். நீ விளக்கு காண்பித்தாயா, நீ விளக்க கையில் வச்சுருந்தியா, காமிச்சிக்கிட்டு இருந்தியான்னு சொல்லி திரும்ப திரும்ப லாயர் கேட்டுக்கிறார், எதிர்ப்பு தரப்பு லாயர். இப்போ இவர் சொன்னார், நான் விளக்கு கையில் வச்சுருந்தேன், விளக்க காமிச்சேன், ட்ரெயின் வருதுன்னு கத்தக்கூட செஞ்சேன், வராதிங்க வராதிங்கன்னெலாம் சொன்னேன். ஆனால் அவங்களுக்கு புரியலை, அவங்க வாகனம் ரயில்வே லைனில் கடந்து வந்துட்டுன்னு சொன்னார். அப்போ அதுக்கப்புறம் சரின்னு கேஸ் ஒத்தி வைக்கப்பட்டது. வெளியில் வந்தவுடனே அவரை பார்த்து 2-3 பேர் கேட்டாங்க, அவருடைய நண்பர்கள், அப்பா நீ தான் விளக்க காமிச்சிருக்கீல, அப்புறம் எதுக்கு இவ்வளோ பயப்படுற, இந்த பிரச்சனை ஆனதுலேருந்து பயங்கரமாக பயப்படுறிய, இவ்வளோ பயப்படுற, என்ன தான்ப்பா பிரச்சனை உனக்கு, என்ன விஷயம்? லாயர் கேட்டால் இவ்வளோ நீ வாட்டி துணிச்சலாக சொல்ல வேண்டியதான், நீ தான் விளக்க தான் காமிச்சிருக்க, எல்லாம் கரெக்டாக தானே பண்ணியிருக்கேன். அப்போ அவன் சொன்னானா, நான் விளக்க காமிச்சேன், ஆனால் விளக்கு தான் எரிஞ்சிக்கிட்டு என்ன செய்யலை. இல்லை எப்படி, இவர் விளக்க காமிச்சிக்கிட்டு தான் இருந்திருக்கிறார், ஆனால் விளக்கு எப்படி இருந்தது, அணைந்து போயிருந்தது, அதுதாங்க பிரச்சனையே. நல்ல வேளை லாயர் வந்து நீ விளக்க காமிச்ச, விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருந்ததான்னு கேட்கல, அப்படி கேட்டிருந்தாருனா நான் மாட்டியிருந்திருப்பேன்னு சொல்லி சொன்னானா. நம்முடைய வாழ்க்கை கூட, நம்முடைய அநேகருடைய வாழ்க்கை கூட இப்படி தான் அணைந்து போன விளக்கு போல நம்முடைய வாழ்க்கை சில நேரங்களிலே மாறிவிடுகிறது. ஆமென். நம்மை தேவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக, தேவனுக்காய் யோவான் ஸ்நானகன் அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அப்படி எரிந்து பிரகாசிக்கிறவர்களாக, எழும்பி பிரகாசி
உன் ஒளி வந்ததுன்னு சொல்லி தேவன் சொல்கிறார் பாருங்க. அப்படியாகி கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறனால் நாமும் நம்முடைய வாழ்க்கையோ அநேக நேரங்களில் அணைந்து போன விளக்கு போல மாறிவிடுகிறது. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி புறப்பட்டு வருகிறது. இந்த செப்டம்பர் மாதத்திலும் தேவன் உங்களை எழும்பி பிரகாசிக்க செய்வாராக. உங்கள் வெளிச்சத்தை தேவன் ஆண்டவர் பல மடங்காய் அதிகரிக்க செய்வாராக. அவருடைய மகிமை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கடந்து வரும்படி தேவன் விரும்புகிறார். நிச்சயமாக இந்த வார்த்தையை கேளுங்கள், நீங்களும் நானும் எழும்பி பிரகாசிக்கப் போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய மகத்துவமான நாமம் மயப்படுவதாக. வாசிக்கலாம் அந்த வசனத்தை. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 60:1 நாம் வாசிக்க கேட்கலாம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஜாதிகள் வருவார்கள், உதிக்கிற உன் ஒளி இடத்திற்கு ராஜாக்கள் வருவார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் பாருங்க, ஆண்டவர் பூமி முழுவதையும் இருள் மூடியிருந்தாலும், காரிருள் ஜனங்களை மூடியிருந்தாலும், கர்த்தர் நம்மேல் உதிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய மகிமையுள்ள பிரசன்னத்தை, பிரகாசத்தை தேவன் கொண்டு வர அவர் வல்லமிடுவராக இருக்கிறார். இப்போ கூட பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த கொரோனா காலத்தில் எல்லாம் பயங்கரமான காரிருளும் துக்கங்களும் வேதனைகளும் பல விதமான போராட்டங்களும் நிரம்பியிருக்கிற இந்த சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் வெளிச்சமாய், நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மகிமையாய் மாற்றாண்டவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்கள், தேவ பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்களோ அங்கே வெளிச்சம் இருக்கும். தேவனுடைய சமூகம் எங்கே இருக்கிறதோ அங்கே வெளிச்சம் இருக்கும். அப்போஸ் நடபடிகள் 12:7 நான் வாசிக்க கேட்கலாம். வாசித்து பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான், அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான், அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழா, இப்படி நீங்கள் வேதத்தில் எங்கெல்லாம் தேவ தூதர்கள் வந்தார்களோ அந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கரமான வெளிச்சம் பிரகாசித்ததை பார்க்கிறோம். இப்போ தேவ தூதர்களைப் போல தான் கர்த்தர் நம்மையும் அவருடைய தூதுவர்களாக கர்த்தர் வைத்திருக்கிறார், அவருடைய பிள்ளைகளாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போ எப்படி தேவ தூதன் ஒரு இடத்துக்கு வந்தான்னா அந்த இடம் வெளிச்சமாகிறதோ, அதுபோல் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் ஒரு இடத்துக்கு போனால் அந்த இடம் வெளிச்சமாக வேண்டும், அந்த இடம் மகிமையால் நிரம்ப வேண்டும். அன்றோடு நாம் மயப்படுவதாக. இங்கே எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று சொல்லி தேவன் யாரை பார்த்து சொல்லுகிறார்? வாசிக்கலாம் 14 வாசிங்க. உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து, உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியிலே பணிந்து, உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்வார்கள். உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்வார்கள். அப்போ தேவன் எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்ததுன்னு சொல்லி யாரை பார்த்து சொல்கிறார்னா, எருசலேம் பட்டணத்தை பார்த்து சொல்கிறார். எருசலேமை பார்த்து சொல்கிறார். எருசலேம் தேவாலயத்தை பார்த்து சொல்கிறார். எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களை பார்த்து சொல்கிறார். இப்போ இந்த வார்த்தை தீர்க்கதரிசியின் மூலமாக புறப்பட்டு வருகிற நாட்களிலே இந்த எருசலேம் பட்டணம் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால், இந்த எருசலேம் பட்டணம் பயங்கரமாய் இடிக்கப்பட்டு மண்ணோடு மண்ணாக பாழாக்கப்பட்டு கிடந்தது. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது, எருசலேமே நீ எழும்பி பிரகாசி, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது. வாசிங்க, அதுக்கு முந்தின அதிகாரத்தில் ஏசாயா 59:9 பாருங்கள், அந்த எருசலேமினுடைய சூழ்நிலையை தீர்க்கதரிசி விளக்கியிருக்கிறார் பாருங்கள். ஆதலால் நியாயம் எங்களுக்கு தூரமாக இருக்கிறது, நீதி எங்களை தொடர்ந்து பிடிக்காது. வெளிச்சத்துக்கு காத்திருந்தோம், இதோ இருள். பாருங்கள், வெளிச்சத்துக்கு காத்திருந்தோம், ஆனால் என்னதான் வந்துச்சு? இருள். பிரகாசத்துக்கு காத்திருந்தோம், ஆனாலும் அந்தகாரத்திலே நடக்கிறோம். பிரகாசத்துக்கு காத்திருந்தோம், ஆனால் அந்தகாரத்தில் தான் நடந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் குருடரை போல் சுவரை பிடித்து, கண் இல்லாதவர்களை போல தடவுகிறோம். குருடர்களை போல நடந்து கொண்டிருக்கிறோம். இரவிலே இடறுகிறது போல பட்ட பகலிலே இடறுகிறோம். செத்தவர்களைப் போல பாலிடங்களில் இருக்கிறோம். நீ தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பாருங்க, எங்களுடைய மீறுதல்கள் உமக்கு முன்பதாக இருக்கிறது, எங்கள் அக்கிரமங்களை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி எருசலேம் ஜனங்கள் தேவனை நோக்கி முறையிட்டார்கள். இந்த எருசலேம் எப்படி இருந்ததா, அந்த பட்டணம் இருளடைந்திருக்கிறது, வெளிச்சம் இல்லை. எருசலேமில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் குருடர்களைப் போல தடவி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கை கூட அநேக நேரங்களில் இருளடைந்து விடுகிறது. இருள் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. ஒன்றும் புரியவில்லை, எதுவும் நமக்கு புரியவில்லை. என்ன என்ன செய்வது, எப்படியாய் நாம் செயல்படுவது, ஒன்றும் புரிவதில்லை.
ஆனால் இப்படிப்பட்ட நேரத்திலும் கூட நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய மகிமையின் பிரகாசத்தை தேவன் நமக்கு அனுப்ப வல்லவராக இருக்கிறார். அவருடைய மகிமையின் வெளிச்சத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கைக்குள் கொண்டு வர தேவன் வல்லவராக இருக்கிறார். அவர் மகிமையுள்ள தேவன், அவர் மகத்துவம் நிறைந்த தேவன், அந்த தேவாதி தேவன், கைவிடாத தேவன், ஒருவரையும் கைவிடாதவர். இந்த எருசலேம் பட்டணம் தேவனை மறந்தது, எருசலேம் தேவனை தூஷித்தது, தங்களுடைய மீறுதல்களாலும் அக்கிரமங்களாலும் ஆண்டவருக்கு விரோதமாய் எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு பண்ணது. பாருங்க, ஆனாலும் கூட கர்த்தர் எருசலேமின் மேல் இரக்கமுள்ளவராக இருந்து பாழாக்கப்பட்டு போன, இடிக்கப்பட்டு போன, ஒன்றுமில்லாமல் மண்மேடாய் குப்பை மேடாய் மாறிப்போன எருசலேமை பார்த்து சொல்லுகிறார், எருசலேமே எலும்பி பிரகாசி, இனி எலும்பி பிரகாசி. தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக இன்றைக்கும் கூட அதே இடத்துல உங்களையும் என்னையும் வைத்து பாருங்கள். ஹல்லேலூயா. அன்பு சகோதரனே நீ எலும்பி பிரகாசி, அன்பு சகோதரி நீ எலும்பி பிரகாசி என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நாம் ஏன் எலும்பி பிரகாசிக்க வேண்டும், நாம் எப்படியாக எலும்பி பிரகாசிக்க முடியும் என்று சொல்லி சில வார்த்தைகளை வேதத்திலிருந்து மிக துரிதமாய் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். கருத்தாய் கவனிங்கள். நிச்சயமாய் ஆண்டவருடைய பிரகாசம் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும். இவைகளை கேட்கிறது மாத்திரமல்ல, அப்பியாசப்படுத்துங்க. உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கிறவளாயிராமல் நீங்கள் அவைகளை அப்பியாசப்படுத்துகிறவளாய் இருங்கள். நிச்சயமாய் தேவன் நம்முடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணுவார். நிச்சயமாய் இருள் விலகும், காரிருள் விலகும். கர்த்தருடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில் உதிக்கும். ஆண்டவருடைய மகத்துவம் நாம் மயப்படுவதாக. முதலாவதாக, ஏன் நாம் பிரகாசிக்க வேண்டும், ஏன் எலும்பி பிரகாசிக்க வேண்டும், எதனால்? முதலாவது வசனத்தா இயேசாயா 61 எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் என்ன செய்தது, உதித்தது. முதலாவதாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இது தேவனுடைய கட்டளை. இது தேவன் ஆண்டவர் சும்மா ஏதோ சொல்லலை, ஆண்டவர் இதை ஒரு கமாண்ட்மெண்ட்டாக, ஒரு பிரமாணமாக, ஒரு லாவாக ஆண்டவர் இதை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு கட்டளையாய் புறப்பட்டு வருது. கமான், கெட் அப், ரைஸ் அப், அரைஸ் அண்ட் சைன் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். ஒரு கமாண்டாக தேவன் சொல்லுகிறதை பாருங்கள். அந்த வார்த்தையினுடைய ஆழத்தை பாருங்கள். எலும்பு, அரைஸ், சைன் என்று சொல்லி தேவன் பேசுகிறார். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. தேவன் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார் இன்றைக்கும் கூட, ஆமாம், ஹல்லேலூயா, நீ கெபியிலே அடைபட்ட கடந்த நாட்கள் போதும் என்று சொல்லி தேவன் எலியாவை பார்த்து சொன்னார். எலியாவே உனக்கு இங்கே என்ன வேலை, எலியாவே உனக்கு என்ன காரியம், உனக்கு இங்கே என்ன வேலை. தேவன் எலியாவோடு கூட பேசின, இன்னும் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி தேவன் எலியாவோடு கூட சொன்னார். ஹலலு, இன்னும் நீ பிரயாணப்பட வேண்டிய தூரம் வெகு தூரம், இங்கே என்ன வேலை உனக்கு, இங்கே சூரச் செடிக்கு கீழே என்ன வேலை. அநேக நேரத்தில் இப்படித்தான் நாம் சோர்ந்து போகிறோம். நாம் நினைத்த காரியங்கள் நடக்காத பொழுது, நாம் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காத பொழுது நம்முடைய வாழ்க்கையை வேதனைகளும் துன்பங்களும் துக்கங்களும் சூழ்ந்து கொள்ளுகிறது. உண்மைதான். ஆனாலும் கூட அப்படிப்பட்ட நேரத்தில், நாம் இடிக்கப்பட்டு உடைக்கப்பட்டு போன நேரத்தில் தான் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுவார், எலும்பு, கெட் அப் என்று சொல்லி. தேவன் நம்முடைய ஆண்டவர், நம்முடைய சோர்வுகளை மாற்றுகிற தேவன். தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே நாம் எலும்பி பிரகாசிக்க முடியும். நிச்சயமாய் கடந்த நாட்களிலும் கூட வந்து பார்த்திங்கன்னா, பலவிதமான சோர்வுகள் வழியாக நான் கடந்து போனேன். ஆனாலும் கூட தேவன் ஆண்டவரிடத்தில் நான் ஜெபித்து தேவனுக்காய் காத்திருந்தேன். கர்த்தர் என் மனதை திடப்படுத்தினார். தேவன் ஆண்டவர் என்னை பலப்படுத்தினார். நீ எலும்பி பிரகாசி என்று சொல்லி ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலம் என்னோடு கூட பேசினார். அதைத்தான் நான் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, நம்மை எலும்பி பிரகாசிக்க பண்ண தேவன் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? முதலாவதாக தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு கட்டளை, கமாண்ட். ஆண்டவர் சொல்றாரு எலும்பி பிரகாசி. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, தேவ வசனத்தில் கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. கர்த்தர் உன்மேல் உதிப்பார். பூமி முழுவதையும் இருளும் காரிருளும் மூடினாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். அவருடைய மகிமை உன்னிடத்தில் காணப்படும். அப்போ ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, தேவன் ஆண்டவர் அந்த வெளிச்சத்தை தருகிறார். ஆண்டவருடைய நாமம் மயப்படுவதாக. ஏன் நம்ம பிரகாசிக்கணும்? கர்த்தர் நமக்கு வெளிச்சத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. எனவே நாம் எலும்பி என்ன செய்ய வேண்டும், பிரகாசிக்க வேண்டும். இந்த எருசலேம் பட்டணம் எந்த சூழ்நிலையில் இருந்தது நான் சொன்னேன். அப்போ இந்த எருசலேம் பட்டணத்தில் வெறும் இருள் மட்டும்தான் இருக்குது. எருசலேம் இடத்துல வெளிச்சம் இல்லை, எருசலேமில் நன்மை இல்லை, எருசலேமில் சந்தோஷப்படுவதற்கு எருசலேமை குறித்து ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் எருசலேம் இருக்கிறது. குப்பை மேடாக இருக்கிறது, ஒன்றும் இல்லாமல் தூசியும் புழுதியுமாக கிடக்கிறது. ஆனால் இப்போ அப்படி கிடக்கிற அந்த எருசலேமை கர்த்தர் மகிமையாய் மாற்றுகிறார்.
கர்த்தர் அவருடைய வெளிச்சத்தை தேவன் எருசலேமின் மேலே வைக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஏன் எலும்பி பிரகாசிக்க வேண்டும்? முதலாவது தேவனுடைய கட்டளை, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தேவன் அவருடைய வெளிச்சத்தை நம்ம மேலே வைத்திருக்கிறபடினாலே நாம் எலும்பி பிரகாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் ஒவ்வொருவரும் அவருடைய வெளிச்சத்தை பெற்றவர்கள், தேவனுடைய வெளிச்சத்தை பெற்றவர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாம மயப்படுவதாக. நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு அவரை குறித்து வேதம் சொல்கிறது மல்கியா தீர்க்கதரிசன புத்தகத்தில், என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் என்ன செய்யும்? உதிக்கும். நீதியின் சூரியன், ஹீ சன் ஆஃப் ரைச்சஸ்னஸ், அவர் நீதியின் சூரியன். அந்த நீதியின் சூரியன் யார் மேலாம் உதிக்கிறாராம்? என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அப்போ அவருடைய நாமத்துக்கு பயந்து அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம் ஒவ்வொருவர் மேலே அந்த நீதியின் சூரியன் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் உதிக்கிறவராக இருக்கிறார். எனவே பாருங்கள், அவர் தந்த வெளிச்சத்தை நாம் மற்றவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். மூன்றாவதாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், எதற்காக நாம் எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்ததுன்னு தேவன் எதற்காக சொல்லுகிறார் என்று சொன்னால் பாருங்கள், 60:63 நாம் வாசிக்க கேட்கலாம். 60:3, உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும், உன் வெளிச்சத்திடத்திற்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். அப்போ பாருங்கள், எதனால் பாருங்கள், தேவன் ஆண்டவர் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். பாருங்கள், ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்து கொள்ளும் பொழுது ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன் நிமித்தம் பூமி உனக்குள் பூமியில் இருக்கிற வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இப்போ பூமியில் இருக்கிற வம்சங்களுக்கெல்லாம், சகல ஜனங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமாய் தேவன் ஆபிரகாமை வைத்திருந்தார். தேவன் அப்படித்தான் பாருங்கள், கர்த்தர் தெரிந்து கொள்கிற ஒவ்வொரு பாத்திரமும் அவர்கள் ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக இருப்பார்கள். இப்போ தேவன் தெரிந்து கொண்ட ஒரு யோசேப்பை பாருங்கள், சமஸ்த எகிப்தியருக்கும், அது மாத்திரமல்ல அந்த பகுதியில் வாழ்ந்த சகல ஜனங்கள் கானானியர்லேருந்து எல்லோருக்கும் இந்த யோசேப்பை நிமித்தம் நன்மை நடந்தது. பயங்கரமான பஞ்சம், ஜீவரட்சண்யம் செய்யும்படி தேவன் யோசேப்பை மாற்றினார். ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக யோசேப்பு இருந்தார். தேவன் தெரிந்து கொண்ட ஒவ்வொரு பாத்திரமுமே ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக அவர்கள் என்ன செய்வார்கள்? இருப்பார்கள். பாருங்கள், நாம் வெளிச்சத்தை நாம் பிரகாசிக்க பண்ண வேண்டும். ஏன்னா தேவன் அநேக பாருங்கள், அநேக ஜாதிகள் உதிக்கிற உன் வெளிச்சத்திற்கு ஜாதிகள் ராஜாக்கள் என்ன செய்வார்கள்? நடந்து வருவார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் ராஜாக்களை கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். தேவன் ஜாதிகளை நம்மிடத்தில் கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். திரளான ஜனங்கள் நம்மிடத்தில் வந்து ஆண்டவருடைய வெளிச்சத்தை கற்றுக்கொள்ளப் போகிறார்கள். ஆண்டவருடைய வெளிச்சத்தை அவர்களும் பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனவே தான் ஆண்டவர் சொல்கிறார், எலும்பி பிரகாசி, நான் உன்னை வெளியேறப்பட்ட ஒரு மனிதனாய் தெரிந்து கொண்டிருக்கிறேன். அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ள ஒரு மகனாய் தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஆசீர்வதிக்கிற ஒரு மகளாய் தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்றாக உன்னை வைத்திருக்கிறேன். உன் மூலம் சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உன் மூலம் உன் கம்பெனியில் வேலை பார்க்குற மக்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. உன் மூலம் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எனவே சோர்ந்து போய் உட்கார்ந்துடாத, எலும்பு, நீ எலும்பி பிரகாசி, தேவனுடைய வெளிச்சத்தை நீ கொண்டு வா, தேவனுடைய வெளிச்சத்தை அநேகருடைய வாழ்க்கையில் நீ கொண்டு வா என்று சொல்லி தேவன் உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:14-15 வசனங்களை நாம் வாசிக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதி தான். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். ஆமென். மலையின் மேல் இருக்கிற பட்டணம், மறைந்திருக்க மாட்டாது, விளக்கை கொளுத்தி, மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். என்ன செய்யும்? வெளிச்சம் கொடுக்கும். விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பாங்க. பாருங்க, நம்முடைய விளக்கை தேவன் எரிய செய்திருக்கிறார். ஃபாதர் கூட பெருக்குமான் சரமையாக பாருங்க, எனது விளக்கு எரிய செய்தீர், இரவை பகலாக்கினீர், எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை என்று சொல்லி பாருங்கள். நம்ம ஆராதனால கூட அந்த பாட்டை நம்ம பாடினோம். இப்போ இந்த பாடலின்படியே பாருங்கள், தேவன் நம்மை எரிந்து பிரகாசிக்கிறவர்களாக மாற்றியிருக்கிறார். இப்போ விளக்கை கொளுத்தியிருக்கிறார். சும்மா விளக்கு அணைந்து போன விளக்காக அல்ல. ஆரம்பத்தில் ஒரு உதாரணம் சொன்னேன் பாருங்கள், அணைந்து போன விளக்கை நம்ம அசைத்து கொண்டிருக்கிறனால, தூக்கி பிடிக்கிறதுனால, காட்டுறதுனால யாருக்காவது ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஒரு பிரயோஜனம் கிடையாது. இப்போ அணைந்து போன விளக்கு, இப்போ நீங்களும் நானும் அணைந்து போன விளக்கல்ல, எரிந்து கொண்டிருக்கிற விளக்கு. கரங்குளி தேரலை சொல்லுமா? ஹல்லேலூயா, ஆமென். நாம் எரிந்து கொண்டிருக்கிற விளக்கு. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எலும்பி என்ன செய், பிரகாசி. எப்பா வெளிச்சம், என்னிடத்தில் வெளிச்சம் இல்லை, நான் என்னத்தை போய் மற்றவர்களுக்கு பிரகாசமாக இருக்கேன், நான் எப்படி மற்றவர்களுக்கு நன்மையாக இருக்கேன்?
நாம் நன்மையாக இருக்க முடியாது, உண்மைதான். ஆனால் தேவன் நாம் நன்மையாக இருக்கிறவளாக தேவன் இப்பொழுது நம்மை மாற்றியிருக்கிறார். எனவே நீங்களும் நானும் நன்மை செய்கிறவளாக இருக்க முடியும். ஆண்டவர் நாம் மயப்படுவதாக. சரி, இப்போ எப்படி, இப்போ ஏனென்று நான் சொன்னேன், ஏன் நம்ம எளிமை பிரகாசிக்கிறோன்னு சொன்னேன், எப்படி நாம் எளிமை பிரகாசிப்பது. மிக வேகமாய் ஒரு 4-5 காரியங்களை உங்களோடு கூட பேசி உங்களுக்கு ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். சுருக்கமாய் நாம் தியானிக்கலாம். முதலாவதாக, நான் ஏற்கனவே சொன்னேன், எருசலேம் பட்டணத்தில், எருசலேம் பட்டணத்துக்குன்னு எந்த வெளிச்சமும் இல்லை. அது வெளிச்சத்தை எல்லாம் இழந்து போனது, அது இருளடைந்து போனது. ஆனால் அந்த பட்டணத்துக்கு கர்த்தர் அவருடைய வெளிச்சத்தை என்ன செஞ்சார், கர்த்தர் கொடுத்தார். அப்போ நம்மிடத்தில் வெளிச்சம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவனிடத்தில் வெளிச்சம் இருக்கிறது. அவர் உலகத்தில் வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இருளின் பாதையில் நாம் கடந்து போகும் போதெல்லாம், இருளின் வழியாக கடந்து போதெல்லாம் வெளிச்சத்தை கொடுக்கிற தேவனை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். ஆண்டவரோடு கூட எப்போதும் நாம் தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும். தேவனோடு நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவோடு நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவோடு நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்களும் நானும் இயேசுவோடு நடக்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நாம் வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க முடியும். ஆண்டவர் நாம மயப்படுவதாக. ஆண்டவராக இயேசுவை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதி தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4:15 வசனத்தை வாசிங்களேன். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று. மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று சொல்லி சொல்லப்பட்ட தெற்கு தரிசன வார்த்தை இயேசு மூலமாக நிறைவேறினது என்பதை நாம் வாசிக்கிறோம். லூக்காவின் தெற்கு தரிசனத்தில் கூட 1:78 வசனத்தில், அந்த காலத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வர ஒரு அருணோதயம் நம்ம என்ன செய்திருக்கிறது, சந்தித்திருக்கிறது என்று சொல்லிவிடும். எவ்வளோ பாருங்கள், இப்போ மரண இருளிலே அந்த காலத்தில் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படி ஒரு அருணோதயம் சந்தித்திருக்கிறது என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டது. அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போ அந்த இயேசு சொல்லுகிறார், நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். ஆமாம், நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். ஆண்டோட நாம மயம்படுவதாக. அப்போ தேவன் நம்முடைய ஆண்டவர் யோவான் 1:5 வசனங்களில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாசிங்களாமே, அவருக்குள் ஜீவன் இருந்தது. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி. அவர்தான் அந்த இயேசு என்னும் வெளிச்சம். அந்த இயேசுவோடு கூட நாம் தொடர்புடையவர்களாக நாம் இருக்க இருக்க நம்முடைய வாழ்க்கை வெளிச்சமாக மாறும். நாம் மற்றவர்களுக்கு ஒளியாக நாம் என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். ஆமென். ஒவ்வொரு நாளும் காலை எழுந்த உடனேயே நாம் இயேசுவோடு கூட நம்முடைய தொடர்பை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஆண்டவரோடு கூட தொடர்புடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். கிறிஸ்துவோடு கூட இணைந்தவர்களாக, கிறிஸ்துவோடு பயணிக்கிறவர்களாக, கிறிஸ்துவோடு நடக்கிறவர்களாக நீங்களும் நானும் காணப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை வெளிச்சம் உள்ளதாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கை மகிமையுள்ளதாக இருக்கும். அன்று நாம் மயப்படுவதாக. முதலாவதாக, நீங்கள் இயேசுவோடு கூட நீங்கள் தொடர்புடையவராக இருங்க, உங்கள் வாழ்க்கை வெளிச்சமுடைய வாழ்க்கையாக என்ன செய்யும், இருக்கும். சங்கீதம் 36:9 இவ்வாறாய் சொல்லுகிறது. நம்ம இன்றைக்கி வாசித்த சங்கீதத்தில் ஜீவ ஊற்றும் இடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். அப்போ அவருடைய வெளிச்சம் நமக்கு வெளிச்சத்தை கொண்டு வருகிறது. அவருடைய வெளிச்சம் நமக்கு வெளிச்சத்தை கொண்டு வருவதுக்கு மாத்திரமல்ல, நாம் மற்றவர்களுக்கு வெளிச்சமாக இருக்கும்படியாகவும் செய்கிறது. ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் 8:12 இயேசுவாரை சொன்னார், மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை என்ன செய்திருப்பான், அடைந்திருப்பான். அப்போ என்னை பின்பற்றுகிறவன், அப்போ இயேசுவோடு கூட தொடர்புடையவர்களாய் நாம் இருக்கிறது மாத்திரமல்ல, இயேசுவை பின்பற்றுகிறவர்களாய் நாம் மாற வேண்டும். இயேசுடைய உபதேசங்களை பின்பற்றுவர்களாக நாம் மாற வேண்டும். அவருடைய வார்த்தையை பின்பற்றுவர்களாக நாம் மாற வேண்டும். அப்படியே அவருடைய வார்த்தையை பின்பற்றுவர்களாக நாம் மாறும் பொழுது நாம் ஜீவ ஒளியை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மெய்யாகவே இந்த செப்டம்பர் மாதத்தில் இயேசுவோடு கூட அதிக தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இந்த செப்டம்பர் மாதத்தில் சுவிசேஷ புத்தகங்களை வாசிங்க, இயேசுவை அதிகமாக தியானிங்கள்,
இயேசுவோடு கூட ஒவ்வொரு நாளும் நீங்கள் நடக்க பழகி கொள்ளுங்கள். அவருடைய வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கைக்குள் கொண்டு வாருங்கள். நிச்சயமாய் அவருடைய வெளிச்சம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கடந்து வரும் என்பதில் சந்தேகமில்லை. ரெண்டாவதாக, எப்படியாய் நாம் இந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 119:130. உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். வெளிச்சம் தந்து பேதைகளை என்ன செய்யும்? உணர்வுள்ளவர்களாக்கும். உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து, அது வெளிச்சத்தை கொண்டு வந்து பேதைகளை அது உணர்வுள்ளவர்களாக என்ன செய்யும்? மாற்றம். நீதிமொழிகள் 6:23 வேதம் வாரை சொல்கிறது, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம் என்று சொல். அப்போ தேவன் ஆண்டவருடைய வார்த்தை அது நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொண்டு போய், இயேசு அவரே வெளிச்சமாக இருக்கிறார். ரெண்டாவது, அவர் சொல்லிய வார்த்தை வெளிச்சமாக இருக்கிறது. அவர் நமக்கு கொடுத்துருக்கிற விளையப்பட்ட தேவனுடைய வார்த்தை வெளிச்சமாக இருக்கிறது. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவ வழி. அப்போ இந்த வார்த்தையை தியானிக்க வேத வார்த்தையை நாம் படிக்க அதை உட்கொள்ள நம்முடைய முகம் பிரகாசமாய் மாறும், நம்முடைய வாழ்க்கை வெளிச்சமாய் மாறும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆண்டவர் நாம மயப்படுவதாக. மூன்றாவதாக, எப்படியாக நாம் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? மூன்றாவதாக வாசிக்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 58:8 வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். பாருங்க, விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம், அப்பொழுது உன் வெளிச்சம் எழும்பும். அப்பா, அப்பொழுதுனா எப்பொழுது? நம்ம என்ன செய்யணும் கேட்கணும், எப்போ எழும்பும்? வாசிங்க, 6 வசனத்திலிருந்து வாசிங்க. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும், நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும், சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும், பசியுள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் என்ன செய்யும்? எழும்பும். அப்போ நாம் இறைவனுடைய பணியை செய்யும் பொழுது, தேவனுடைய வேலையை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சம் என்ன செய்யும்? கடந்து வரும். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், வேதம் சொல்கிறது, அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்த்து நுகத்தடியின் பிணைகள்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டுகிறவர்களை விடுதலை ஆக்குகிறதும். பாருங்கள், யாரெல்லாம் நெருக்கத்தின் பாதையில் கடந்து போகிறார்களோ, கட்டுகளில் இருக்கிறார்களோ, அவர்களை நாம் விடுதலையாக்கி, அவர்களுக்கு நாம் விடுதலையை அறிவித்து, நுகத்தடிகளை எல்லாம் முறித்து, சிறுமையானவர்கள், திக்கற்றவர்கள், அவர்களை நாம் போஷித்து, பசியுள்ளவனுக்கு ஆகாரத்தை கொடுத்து, நாம் தேவனுடைய காரியங்களை, தேவனுடைய வேலைகளை செய்யும் பொழுது ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிற சகல காரியங்களை நாம் செயல்படுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கைக்குள் வெளிச்சம் கடந்து வரும். அப்பொழுது வெளிச்சம் உன் வாழ்க்கையில் எழும்பும்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாரு? சொல்கிறார். அது மாத்திரமல்ல, நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறுஉத்தரவு கொடுப்பார், பசியுள்ள உன் இடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து, சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால், அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். அப்போ நம் தேவனுடைய செயல்களை, தேவனுடைய வேலையை நம்ம என்ன செய்யணும்? செய்யணும். ஆண்டவுடைய பணியை நாம் செய்ய வேண்டும். இப்போ ஆண்டவுடைய பணியை நம்ம செய்கிறது அப்படின்னு சொன்னால், நிறைய நேரத்தில் நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கிறது மாத்திரம் நம்ம நினைக்கிறோம். உண்மைதான், சுவிசேஷத்தை அறிவிக்கிறது அது முதலாவது ஒரு பணி. அதை தான் பார்த்திங்கன்னு சொன்னால், கட்டுகளில் இருக்கிறவர்களை நாம் விடுதலையாக்குவது. அநேகர் பாவம் என்னும் கட்டிலே இருக்கிறார்கள், சாபம் என்னும் கட்டிலே இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பாவம், சாபம், இப்படிப்பட்ட ஆனால் கட்டுகளிலே வாழ்கிற ஜனங்களுக்கு நம் சுவிசேஷத்தை அறிவித்து, தேவனுடைய ஊழியத்தை செய்து, பணியை செய்து, அவர்களை நாம் விடுதலையாக்க வேண்டும். ரெண்டாவது, அது மாத்திரம் போதாது, பசியுள்ளவர்களுக்கு நாம் ஆகாரத்தை கொடுத்து, தேவைப்படுகிறவர்களின், சிறுமைப்படுகிறவர்களின் சூழ்நிலைகளை நாம் மாற்றும் பொழுது நம்முடைய வாழ்க்கைக்குள் வெளிச்சம் என்ன செய்யும்? கடந்து வரும். பாருங்கள், கர்த்தருடைய வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படியாக உதிக்கும்? நம்ம சும்மாவே உட்காந்துக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் ஒரு காரியம் நடக்காது. எழுந்து அவருடைய வேலையை செய்யும் பொழுது, தேவனுடைய பணியை செய்யும் பொழுது, அவருடைய சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கும் பொழுது, நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் பொழுது, நாம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சகல வரங்களையும் கிருபைகளையும் அப்பியாசப்படுத்தும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கைக்குள் வெளிச்சத்தை என்ன செய்கிறாரு? கொண்டு வருகிறார். 4வதாக, சங்கீதம் 112:4 வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம்.
செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். இப்ப கடைசியாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அப்ப எலும்பி பிரகாசின்னு சொல்லி தேவன் யாரை பார்த்து சொல்லுவார்? ஆண்டவர் பரிசுத்த வேதம் சொல்கிறது, செம்மையானவர்களுக்கு இருளில் என்ன செய்யும்? வெளிச்சம் உதிக்கும். செம்மையானவர்கள் நீதிமொழிகள் 13:9 இவ்வாறாய் நாம் வாசிக்கிறோம், நீதிமான்களுடைய வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும், துன்மார்க்கரின் தீபமும் அணைந்து போகும். அப்போ நீதிமான்களுடைய வெளிச்சத்தை தேவன் உதிக்க செய்வார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மத்தையோ 5:16 நாம் வாசிக்க கேட்கலாம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கரியர்களை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. மனுஷர் உங்கள் நற்கரியர்களை கண்டு, அப்போ நாம் தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையும் நன்மை செய்கிறவர்களாக நாம் வாழும் பொழுது, ஒரு நீதிமானாக ஒரு செம்மையானவர்களாக நாம் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சம் கடந்து வரும். அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இருளான சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம், அந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றும்படி இந்த நாளிலும் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் நீதியுள்ள வாழ்க்கையை, பரிசுத்தமுள்ள ஜீவியத்தை ஒரு நாளும் விட்டு விடாதிருங்கள். உங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்கள், நீதியை காத்துக்கொள்ளுங்கள். தேவன் முன்பதாக நீதியுள்ளவர்களாக, உத்தமமானவர்களாக, செம்மையானவர்களாக நீங்களும் நானும் தொடர்ந்து நடப்போம். தேவன் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றுவார். அவருடைய பரிசுத்த நாம மயம்படுவதாக. ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். இந்த செப்டம்பர் மாதத்தில் ஆண்டவரை நோக்கி நாம் தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்கள், ஆண்டவரை என்னை எலும்பி பிரகாசிக்க பண்ணுங்கள், உங்களுடைய வெளிச்சத்தை என் மீது நீங்கள் வையும் ஆண்டவரை என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடி தேவன் நோக்கி பார்க்கலாமா? கிருபையுள்ள தகப்பனே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த நாளிலும் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம், உங்களுடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறதுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே ஹல்லேலூயா. தேவாதி தேவன், நீர் எங்களை எலும்பி பிரகாசிக்க பண்ணுகிறவர், எங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய மகிமையின் வெளிச்சத்தை எங்கள் மீது வைப்பீராக. அன்றைக்கு எருசலேம் பட்டணம் மண்மேடாய் கடந்தது, எருசலேம் பட்டணம் இடிக்கப்பட்டு கடந்தது, எருசலேம் பட்டணம் ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம், ஆண்டவரே குப்பை கூளமாய் மாறிப்போனது, தேவாலயம் இடிக்கப்பட்டு போனது. ஆனாலும் கூட அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்த எருசலேம் பட்டணத்தை தேவன் மீண்டுமாய் தூக்கி நிறுத்தி, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே தேவாதி தேவன், ஆண்டவர் உம்முடைய வெளிச்சத்தை அதுக்கு தந்து மகிமையுள்ளதாய் மாற்றினீரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி உம்முடைய மகிமையை தேவன் அதுக்கு தந்து மகிமைப்படுத்தின என் ஆண்டவரே, இந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஹல்லேலூயா. அருமையான ஞாயிற்றுக்கிழமைக்காக ஜெபிக்கிறேன், இந்த செப்டம்பர் மாதத்தின் ஆண்டவரே முதலாவது வாரத்துக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரே எங்கள் விசுவாசிகள் ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கிறேன். இவருடைய வாழ்க்கைக்குள் வெளிச்சம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. இருள் விலகட்டும், இருள் விலகட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே இருள் நிறைந்த சூழ்நிலைகள் மாறட்டும் அப்பா. ஆண்டவரே இருளான காரியங்களை தேவன் அப்புறப்படுத்துவீராக. உம்முடைய வெளிச்சத்தை தேவன் இவருடைய வாழ்க்கைக்குள் கொண்டு வரும்படி ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவருடைய மனது மண்டலம் வெளிச்சமாய் மாறட்டும் அப்பா. இவருடைய சிந்தனை மண்டலம் வெளிச்சமாய் மாறட்டும். இவருடைய வாழ்க்கை வெளிச்சமாய் மாறட்டும் அப்பா. இவருடைய செயல்கள் வெளிச்சம் உள்ளதாய் மாறட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம், ஆண்டவரே உம்முடைய வெளிச்சத்தை இவர்கள் அனுபவிக்கத்தக்கதாக, உம்முடைய வெளிச்சத்தை இவர்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே மற்றவர்களுக்கு உடைய வெளிச்சத்தை காண்பிக்கத்தக்கதாக இவருடைய ஜீவியம் வெளிச்சம் உள்ளதாக மாறட்டும் அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ இருளின் காரியங்களுக்கு தேவன் ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பீராக ராஜா. நாங்கள் உம்மை பின்பற்றுகிறவள் இயேசுவே ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம். ஆண்டவரே இயேசு ராஜா, நீர் சொன்னீரே ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன் என்று சொல்லி, உலகத்தில் வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி எங்கள் ஆண்டவராகிய இயேசு. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பிரகாசிக்க பண்ணுவீராக. அவருடைய ஜீவியம் பிரகாசமாய் மாறட்டும் ஆண்டவரே. ஒரு அணைந்து போன விளக்காக அல்ல, ஒரு எலும்பி பிரகாசிக்கிற விளக்காக. யோவான் ஸ்நானகனைப் போல நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்காக எலும்பி பிரகாசிக்கிற விளக்காக தேவன் எங்களை உருமாற்றும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. இருள் நிறைந்த சூழ்நிலைகள் மாறட்டும் அப்பா. இருளில் இருந்த நிலைமை மாறட்டும் ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இனி இருள் அல்ல, எலும்பி பிரகாசிக்கிற நாட்கள். இனி நாங்கள் உமக்காய் பிரகாசிக்கிற நாட்கள். பெரிய காரியங்களை எங்களுக்கு செய்யும். உம்முடைய நாம மகிமை பெறட்டும். உம்முடைய வெளிச்சத்தை எங்கள் மீது தந்தபடினால் நமக்கு நன்றி. இந்த செப்டம்பர் மாதத்தில் நாங்கள் வெளிச்சமாய் ஆண்டவரே தகப்பனே எங்கள் வாழ்க்கை வெளிச்சமுள்ள வாழ்க்கையாக ஆண்டவர் இருக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்கப்பா. எல்லா இருள் விலகட்டும் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி. என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி. கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மயப்படுவதாக. நிச்சயமாய் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டு
நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். ஆண்டவருடைய மகத்துவமான நாமம் மகிமைப்படுவதாக. நிச்சயமாய் தேவன் இந்த வார்த்தையின்படியே இந்த செப்டம்பர் மாதத்தில் நம்ம எழும்பி பிரகாசிக்க செய்வாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சீக்கிரத்தில் நாம் கூடி நாம் தேவனுடைய திருவிருந்த ஆராதனையை நாம் அனுசரிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். முதல் வாரம் ஒரு மகிழ்ச்சியான வாரம் திருவிருந்த ஆராதனை இருக்கும். இந்த மாதத்தில் நம்ம அதை செய்ய முடியல, ஆகிலும் கூட தேவன் தடைகளை மாற்றுகிற ஆண்டவர். சீக்கிரம் நாம் மீண்டுமாய் கூடி தேவனை தொழுது கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. உங்களை நாங்கள் அதிகமாக நேசிக்கிறோம். எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆலய கட்டுமான பணிக்காக நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும்படி அன்பாக கேட்கிறேன். அதற்காக ஜெபிக்க மறவாதிருங்கள். அதற்காக நீங்கள் கொடுத்து இந்த ஊழியத்தை தாங்கும்படி அன்பாக கேட்கிறேன். நம்முடைய ஆலய கட்டுமான பணி மிக வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னொரு ஒரு வாரத்தில், இன்னும் ரெண்டு மூணு நாட்களில், ஒரு மூணு நாலு நாட்களில் ஆலயத்தினுடைய ரூஃப் ஒர்க்கு, அதனுடைய பணிகள் துவங்க இருக்கிறது. தேவன் அதை சிறப்பாய் நடத்தி கொடுக்கும்படி அதனுடைய ஆலயத்தினுடைய ரூஃப் போடப்படும் பொழுது மெய்யாகவே தேவன் அதை அங்கீகரிக்க வேண்டும். கர்த்தருடைய கிருபை அதன் மீது இறங்கி வர வேண்டும். நீங்கள் அதற்காக ஜெபிக்கும்படி அன்பாக கேட்கிறேன். அவருடைய நாம மயமப்படுவதாக. உங்களை ஆசீர்வதிக்கிறேன். காட் பிளஸ் யூ ஆல். காட் பிளஸ் யூ. ஆமென். நம்முடைய பிதாவாக தேவனுடைய அன்பும் குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் துணை பாதுகாவல் நம்ம ஒருடம் இருப்பதாக நம்மை ஆசீர்வதிப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். ஆமென்.